ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருவாரூர்ல இருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். இங்க திருவாரூர்ல புலிவளத்துல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சைட்ல இருக்கோம். இங்க வந்து காலம்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல நான் வந்து எப்படி வந்து இந்த ராட்ஸ் மேல வருது, இங்க டைப் பண்ற பிளிந்த் பீம், இதுல உள்ள ஆக்டிவிட்டீஸ், இதுல நம்ம பாக்குற விஷயங்கள், இதை பத்தி நம்ம இந்த வீடியோல இந்த செந்தில் சைட் சீக்ரெட்ஸ் எபிசோட் நம்ம 7ல நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே திருவாரூரில் புலிவலம் அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்கிற ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கிறோம். இப்போது இங்கே இந்த காலம்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இப்போது நம்ம இதில் இந்த பிளிந்த் பீம் டைப் பண்ணி இதை மேலே எடுத்துகிட்டு வர ஆக்டிவிட்டியில் இருக்கோம். இப்போ இதில் பொதுவாக இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டில் மார்க் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதனால இதோ பேஸ்மெண்ட் ஹைட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பாயிண்ட்லையும் இந்த மாதிரி கீழே வந்து இந்த பிளிந்த் பீம் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு இந்த போட்டிருக்க இந்த பிசிசி வந்து ஆக்சுவலாக லெவலிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து பீமை வந்து மண்ணில் போட முடியாதுங்கிறதுனால அந்த தர லெவலில் இந்த மாதிரி ஒன்றரை ஜல்லியில் ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம காங்கிரீட்டு போட்டுக்கலாம். இதை வந்து இதுக்கு பதிலாக வந்து கீழே செங்கலை வந்து பாவி கூட அதில் கூட நம்ம அந்த பீம் ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு லெவலிங் கோர்ஸ். இது வந்து பெரிய ரிச் மிக்ஸில் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம பீம் போட்டு பேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பேஸ்மெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரோடு லெவல் அங்கே இருக்கிறதுலேருந்து எவ்வளோ தூரம் வேணுங்கிறத வந்து நியர்பை உள்ளது ஃபியூச்சரில் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டியை பொறுத்து ஹைட்டு. உதாரணத்துக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் 4 feet ஹைட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த லெவல்லேருந்து அனதர் 4 feet ஹைட்டில் இந்த வீட்டோட டைல் லெவல் வரும். தென் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் நம்ம இது ஒர்க் பண்ணுறோம். எல்லாமே நீங்கள் காலம்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த காலம் வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அங்கேருந்து அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி பீம்ஸ் வருதுன்னா இந்த பீம் இங்கே வெளியில் போகும், அந்த அந்த சைடு அந்த பீமும் அந்த பாயிண்டில் வெளியில் வரும். அந்த எண்டில் வர பீம் வந்து இந்த ரெண்டு பீமோட சப்போர்ட்டில் அந்த பீம் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பார்த்தாலே இந்த நிறையா விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து என்ன மாதிரி கம்பி போடுறது அப்படிங்கிறது இன்னமும் என்ன கம்பி போடலான்னு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். இந்த இடத்துல வரக்கூடிய பிளிந்த் பீம் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் லெவலில் தான் நம்ம வந்து பீமை வந்து கேஸ்ட் பண்ணணும். கிரவுண்ட் லெவலை விட ரொம்ப மேலே போயிட்டால் நல்லதில்லை. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தா நம்ம எக்ஸ்கேவேட் பண்ணதுனால இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம கிரவுண்ட் லெவலில் அந்த பீம் போடுறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பீம் போட்டோம் அப்படின்னா பீம் போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 4 feet நம்ம அப்படி பிரிக் ஒர்க் பண்ணி சுற்றி பெரிஃபெரியில் ஃபுல்லாக போட்டு இன்டர்மீடியட்டாக நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து சாயில் ஃபில்லப் பண்ணி நாளைக்கு நல்லா கன்சாலிடேட் பண்ணுவோம். தண்ணி நல்லா ஊற்றும் போது அந்த தண்ணி எஸ்கேப் ஆகி இப்படி கீழ் வழியாக வெளியில் போகக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த வந்து கரெக்டாக அந்த கிரவுண்ட் லெவலில் வந்து நம்ம அந்த டைப் பண்ணுறது நம்ம என்ஷூர் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் காலம் பார்த்தோம்னா மொத்தம் 8-12 mm ராடு இருக்குது. அதில் 4 rods ஒரு ஸ்டேஜ்லேயும் 4 rods அடுத்த லெவல்லையும் இருக்குது. அதான் வந்து லேப்பிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸ்டேகர்டாக இருக்கணும் அந்த எண்டு. அது மாதிரி எல்லா காலமும் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான எளிமையான விஷயம். ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரே இடத்துல எல்லா காலமும் இருந்துச்சுன்னா டைப் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து வீக்கர் ஆகிடும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லுவாங்க, ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கார்னரில் இருக்கிற மாதிரி காலத்தில் உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வீடு ஃபுல்லாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்களே, அது மாதிரி பண்ணாமல் ஏன் எட்ஜில் நீங்கள் கம்மியாகவும் நடுவில் வந்து கூடுதலாகவும் ராடு வர மாதிரி இருக்குது, ஏன் கம்மியாக போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில நண்பர்கள் கேட்குறாங்க. இப்போ லோடு ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஓரத்தில் கம்மியாகவும் நடுவில் அதிகமாகவும் இருக்கும் பேசிக்கலாக உள்ள விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 8 x 12 mm ராட் இருக்குது. இதே நம்ம இந்த நடுவில் இருக்கிற காலம் இப்போ இந்த காலம் எடுத்துட்டோன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு 4 16 x 2 12 mm ராட் இருக்குது. சி இப்போ இந்த காலம் எடுத்துட்டாலும் 4 16 x 2 12 mm இருக்குது, இங்கேயும் அது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த லோடு ஃபேக்டரை பொறுத்து தான் நம்ம இந்த என்னென்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டோட்டலி சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரக்சுரல் டிசைன். நம்ம இந்த ப்ராஜெக்ட் சைட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி ப்ரொசீட் ஆகுதா என்ன அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளைண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.
This is wet. Okay. Now we'll meet in our next video. Thank you. Thanks for watching.